நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அழகிய தோற்ற பொலிவையும் வசீகரமிக்க முகபாவனைகள் கூடிய சிரிப்பழகை தன்னகத்தை உடையவரும் பரதம் குச்சிப்பொடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டிய கலைகளை கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் தமிழ் மலையாளம் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களிலும் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் வலம் வந்தவரும் காற்றோடு குழலின் நாதமே என்ற பரதநாட்டிய சிறப்பு பாடல் இடம்பெற்ற கோடை மழை திரைப்பட வித்யாவாக தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி தமிழக ரசிகர்களின் மனதில் மகளாக தங்கையாக என இடம் பிடித்தவரும் வரவு நல்ல உறவு திரைப்படமாகட்டும் பொன்மன செல்வன் திரைப்படமாகட்டும் மேற்கண்ட வெற்றி திரைப்படங்கள் மூலம் தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்தவரும் தனது தேர்ந்த நாட்டிய திறத்தாலும் பரதக்கலையின் மீதுள்ள பெரும் ஈடுபாட்டினாலும் உலக நாட்டிய மேடைகளில் அக்கலையை சிறப்பித்து மேடை ஏற்றி கௌரவப்படுத்தியவரும் தற்போது திரைத்துறையை விட்டு முற்றிலும் பல ஆண்டுகள் விலகியிருந்தாலும் தான் வசிக்கும் அமெரிக்காவில் நாட்டிய பள்ளி ஒன்றை ஆரம்பித்து பல்வேறு நாட்டிய மாணவர்களை உருவாக்கி வரும் நாட்டிய குருவான திருமதி கோடைமழை வித்யா அவர்களை பற்றித்தான். 1971 பாலக்காட்டை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தில் வேணுகோபால் மற்றும் புவனேஸ்வரி தம்பதியரின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சுனிதா எனும் இயற்பெயருடைய கோடைமழை வித்யா ஆவார். தந்தையானவர் ஃபார்மசிட்டிகல்ஸ் எனும் மருந்து நிறுவன விற்பனை வியாபாரம் செய்து வந்ததால் ஆந்திரா தமிழ்நாடு என பல்வேறு மாநிலங்களுக்கும் ஊர்களுக்கும் பயணித்து வந்ததால் அதன் பேரில் குடும்பமும் பயணிக்கலானது. எங்கேயாவது பாடல்கள் ஒலித்தால் போதும் தானாகவே நடனமாடும் ஆற்றலை குழந்தை பருவத்திலேயே பெற்றிருந்த சுனிதாவின் கலை ஆர்வத்தை கண்ட பெற்றோரும் மகளின் திறமையை நன்கு வளர்க்கும் பொருட்டு சென்னையில் பூரணமாக வசிக்க தொடங்கிய வேளையில் பிரபல நாட்டிய குரு வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் மகனான வழுவூர் ஆர் சாம்ராஜ் அவர்கள் நடத்தி வந்த நாட்டிய பள்ளியில் தங்களின் அன்பு மகளை இணைத்து விட்டனர். இவ்வாறு பாரம்பரிய கலைகளையும் நாட்டிய நுணுக்கங்களையும் நன்கு கற்று தேர்ந்து வந்த சுனிதாவின் நாட்டிய அரங்கேற்றம் சென்னையின் புகழ்பெற்ற சபாவில் அரங்கேறியது. அவ்வேளையில்தான் நாட்டிய சம்பந்தப்பட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படத்திற்காக புதுமுக நாயகியை தேடும் பணி நடந்து வந்தது. இதன் அடிப்படையில் சிறந்த நாட்டிய திறனும் அழகிய வசீகர தோற்ற பொலிவையும் ஒருங்கே பெற்ற சுனிதாவை கண்ட தமிழ் திரையுலகம் அவரை தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் பெற்றோரை சந்தித்த படக்குழுவினர் சுனிதாவை திரையில் தோன்ற வைக்க அனுமதி கேட்க முதலில் முற்றிலும் மறுத்த பெற்றோரானவர்கள் பின்னர் கதையின் அம்சம் நாட்டியம் சம்பந்தமான திரைப்படம் என்பதால் அரைகுறை மனதுடன் சம்மதித்தனர். இதன் பேரில் 1986 முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் கோமல் சுவாமிநாதன் கதையில் முக்தா சீனிவாசன் கதை வசனத்தில் முக்தா எஸ் சுந்தர் இயக்கத்தில் வெளியான கோடை மழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் சுனிதா என்ற இயற்பெயர் இல்லாமல் வித்யா என்ற பெயரில் அறிமுகமானார். லக்ஷ்மியின் அன்பு மகளாக தோன்றிய வித்யா தாயின் இழப்புக்கு பின் அண்ணன் வீட்டில் தஞ்சம் அடைபவராக அண்ணியின் கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ்பவராக மேலும் பார்வை திறன் குறைபாட்டால் பார்வையை இழந்து தவிக்கும் நிலையில் ஸ்ரீ பிரியா ஜெய்சங்கரின் அரவணைப்பால் மீண்டும் பார்வையை பெறுவதுடன் தாயின் ஆசையின்படி பரத நாட்டியத்தில் பெரும் கலைஞராக உருவெடுக்கும் வகையில் கதையம்சம் செல்லும். பல முன்னணி கலைஞர்களும் தோன்றிய இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களும் சிறப்பு கௌரவ வேடமேற்று சிறப்பித்திருப்பார். இளையராஜா இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் சித்ரா பின்னணியில் ஒலித்த காற்றோடு குழலின் நாதமே என்ற பரதநாட்டிய பாடலும் நா காமராசன் பாடல் வரிகளில் இளையராஜா பின்னணியில் ஒலித்த துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். இதனைத் தொடர்ந்து தமிழக ரசிக பெருமக்களின் மனதில் மகளாக ஒரு தங்கையாக என இடம்பெற்றவராக மாறி போனதுடன் கோடை மழை என்ற திரைப்படத்தின் பெயரையே அடைமொழியாக்கி கோடைமழை வித்யா என்று கலை உலகினராலும் ரசிகர்களாலும் சிறப்பித்து அழைக்கப்பட்டார் வித்யா. வித்யா நடித்த முதல் திரைப்படமே வெற்றி படமாக அமைந்து போனதால் இவரை தேடி
தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வந்தன. இதன் பேரில் விஜயகாந்துடன் உழைத்து வாழ வேண்டும், பொன்மன செல்வன், ராஜ நடை, பாண்டியராஜனுடன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், சத்தியராஜுடன் திராவிடன், விசுவுடன் வரவு நல்ல உறவு, அர்ஜுனுடன் அடிமை சங்கிலி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் குறைவான எண்ணிக்கையில் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் வித்யா அவர்கள். 1992 கலைக்கடல் பிலிம்ஸ் தயாரிப்பில் கண்ணன் இயக்கத்தில் வெளியான நெஞ்ச தொட்டு சொல்லு என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகியாக பூங்கோதை என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரைத்துறையில் தோன்றி நடித்தார் வித்யா. தமிழில் வித்யா என்ற பெயரில் அறிமுகமானவர். வித்யாஸ்ரீ என்ற பெயரிலும் அதன் பின் வந்த திரைப்படங்களில் தோன்றி சிறப்பித்துள்ளார். அண்ணன் தங்கை பாசத்தை நகைச்சுவையுடன் கலந்து வெளிப்படுத்திய ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற திரைப்படத்தில் கதையின் மைய நாயகியாக பாண்டியராஜனின் பாசமிகு தங்கையாக வித்யா தோன்றியிருப்பார். பெற்றோரின் அரவணைப்பின்றி அண்ணன் பாண்டியராஜனின் ஆதரவில் கல்லூரி படிப்பை கற்றுத் தேர்வதுடன் சதிவலையில் சிக்கிக்கொண்ட கோபியை காதலித்து அண்ணன் உதவியால் திருமணம் புரிவதுடன் பின்னர் தன்னுடைய அண்ணன் ஆலையை கணவரை மீட்டெடுப்பதும் என சுபமாக செல்லும் வகையில் கதையம்சம் நகரும். கங்கை அமரன் இசையில் வாலியின் வைர வரிகளில் ஜெயச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த தாலாட்டுவேன் கண்மணி என்ற மனதை கணக்கச் செய்யும் பாசமிகு பாடல் வெகு பிரபலமாகும். வரவு நல்ல உறவு என்ற திரைப்படத்தில் பிசு மற்றும் அன்னபூரணியின் இளைய மகள் வளர்மதியாக தோன்றியவர் உறவுக்கு மதிப்பளிக்காமல் பணத்திற்கு மட்டும் மதிப்பளிக்கும் பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்ட தந்தை விசுவுடன் இறுதி வரை பயணிக்கும் அன்பின் மகளாக தோன்றி நடித்திருப்பார் வித்யா. இதை போலவே பொன்மன செல்வனில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவியின் மகளாக விஜயகாந்தின் தங்கையாக ராதா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்கும் வித்யா அவர்கள் இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மனு சித்ரா பின்னணியில் ஒலித்த நீ பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடலில் நடனமாடியும் சிறப்பித்திருப்பார். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக அறிமுகமானவர் பின்னர் தங்கை குணச்சித்திரம் என தனது நடிப்பின் பங்களிப்பை தமிழ் சினிமா துறையில் பதித்து வந்தார். 1997 வெளியான அடிமை சங்கிலி என்ற திரைப்படமே வித்யா அவர்கள் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. 1987 கனி காணும் நேரம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமான வித்யா அவர்கள் நிற வேதங்கள், கஜகேசரி யோகம், நீலகிரி, மிமிக்ஸ் பாரடே உள்ளிட்ட எண்ணற்ற மலையாள திரைப்படங்களில் முன்னணி நாயகியாக பிரதாப் போத்தன், மம்முட்டி, மோகன்லால், ஜெயராம், சுரேஷ் கோபி உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்தும் நடித்துள்ளார். 1990 வெளியான அனுகூல கொப்பகண்டா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகிலும் அறிமுகமாகி முத்திரை பதித்தார் வித்யா அவர்கள். அத்திரையுலக அம்பரீஷ், அனந்த்நாக் உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்துள்ளார் வித்யா அவர்கள். இவ்வாறு தமிழ், மலையாளம், கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களிலும் தனது தேர்ந்த நாட்டியம் மற்றும் நடிப்பால் சிறப்பித்து வந்த வித்யா அவர்கள் சினிமா உலகை விட நாட்டிய உலகிலேயே அதிகம் பயணிக்க விரும்பினார். இதன் பேரில் மென்மேலும் பாரம்பரிய நாட்டிய கலைகளையும் அதன் நுணுக்கங்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர் உலக அரங்கில் நடைபெற்ற பாரம்பரிய நாட்டிய மேடைகளிலும் தோன்றி பரத கலையை சிறப்பித்த பெருமைக்குரியவர் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய வித்யா அவர்கள் ராஜ் என்பவரை மனம் புரிந்தார். இதன் பிறகு பணி நிமித்தம் மற்றும் சூழல் காரணமாக அமெரிக்காவில் குடியேறினார். இத்தம்பதிகளுக்கு ஷஷாங் என்ற செல்ல மகன் உள்ளார். வெளிநாடு சென்றும் தான் கற்ற பரத கலையை மறவாமல் அதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நிருத்யாஞ்சலி என்ற நடன பள்ளியை தான் வசிக்கும் தெற்கு கரோலினா பகுதியில் தொடங்கி சிறந்த குருவாக தன்னுடைய நாட்டிய பணியை மேற்கொண்டு எண்ணற்ற பாரம்பரிய நாட்டிய மாணவர்களை உருவாக்கியும் வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் திரைத்துறையில் மிளர்ந்ததோடு மட்டுமில்லாமல் எண்ணற்ற நாட்டிய மாணவர்களின் குருவாக தற்போது சிறப்புடன் செயல்பட்டு வரும் திருமதி வித்யா அவர்கள் மேலும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலமுடன் வாழ நேயர்கள் சார்பாக உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவி மனதார வாழ்த்துகிறது.
இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.